லூக்கா எழுதிய நெற்செய்தி அதிகாரம் 15 வசனங்கள் 1 தொடக்கம் 10 முடியும் வரை. வரி தண்டுவோர் பாவிகள் யாவரும் இயேசு சொல்வதை கேட்க அவரிடம் நெருங்கி வந்தனர். பரிசேயரும் மறையினுள் அறிஞரும் இவர் பாவிகளை வரவேற்று அவர்களோடு உணவருந்துகிறார் என்று முணுமுணுத்தனர். அப்பொழுது அவர் அவர்களுக்கு இந்த உவமையை சொன்னார். உங்களில் ஒருவரிடம் இருக்கும் 100 ஆடுகளில் ஒன்று காணாமல் போனால் அவர் 99 ஆடுகளையும் பாலை நிலத்தில் விட்டுவிட்டு காணாமல் போனதை கண்டுபிடிக்கும் வரை தேடிச் செல்ல மாட்டாரா? கண்டுபிடித்ததும் அவர் அதை மகிழ்ச்சியோடு தம் தோள் மேல் போட்டுக்கொள்வார். வீட்டுக்கு வந்து நண்பர்களையும் அண்டை வீட்டாரையும் அழைத்து என்னோடு மகிழுங்கள், ஏனெனில் காணாமல் போன என் ஆட்டை கண்டுபிடித்து விட்டேன் என்பார். அதுபோலவே மனம் மாற தேவையில்லாத 99 நேர்மையாளர்களை குறித்து உண்டாகும் மகிழ்ச்சியை விட மனம் மாறிய ஒரு பாவியை குறித்து விண்ணுலகில் மிகுதியான மகிழ்ச்சி உண்டாகும் என நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். இறையேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, இந்த காணாமல் போன ஆடு பற்றிய உவமையின் ஊடாக இறைவன் தன்னுடைய பிள்ளைகள் மீது எவ்வளவு கரிசனையும் அக்கறையும் உள்ள ஒருவராக இருக்கிறார் என்பதை வெளிப்படுத்தி நிற்கிறார். பாருங்கள் பிரியமான சகோதர சகோதரிகளே, எல்லாரும் இறையாட்சிக்குள்ளே வர வேண்டும் என்று விரும்புகிறார். யாரும் அந்த இறையாட்சியிலிருந்து விலகிவிடக்கூடாது என்பதை அவர் மீண்டும் மீண்டும் திரும்ப திரும்ப அவர் சொல்லியிருக்கிறார். பாருங்கள், வரி தண்டுவோர் பாவிகள் யாவரும் இயேசு சொல்வதை கேட்க அவரிடம் நெருங்கி வந்த பொழுது மறைநூல் அறிஞர் இவ்வாறு சொல்லுகிற பொழுது அவர் சொல்லுகிறார். பாருங்கள், இவர் பாவிகளை வரவேற்று அவர்களோடு உணவருந்துகிறார் என்று முணுமுணுக்கிறார்கள். ஆகவே இந்த பரிசேய சதுசேய சட்ட வல்லுநர்கள் எப்படி பார்க்கிறார்கள் என்றால், இறையாட்சி என்பது கடவுள் தங்களை மட்டும்தான் தெரிவிக்கின்றார், ஆகவே தங்களுக்கு மட்டும்தான் அது உரியது என்று அவர்கள் எண்ணுகிறார்கள். ஆனால் கடவுள் என்ன சொல்கிறார்? எல்லாரையும் அரவணைக்கின்றார், பாவிகளையும் ஏற்றுக்கொள்ளுகின்றார், அவர்கள் மனம் மாற வேண்டும் என்று அவர் விரும்புகிறார். அவர்களும் இறைவனுடைய வார்த்தையை கேட்கிற பொழுது, அவர்களும் இந்த இறையாட்சி விழுமியங்களில் வாழுகிற பொழுது, அவர்களுக்கும் இந்த இறையாட்சியிலே விருந்து அல்லது அவர்களுக்கும் பங்கு கிடைக்கும் என்பதை ஆழமாக ஆண்டவர் இயேசு சொல்லி நிற்கிறார். அதற்கு சொன்ன உவமை அழகானது. ஒருவரிடம் 100 ஆடுகள் இருக்கிறது, 1 ஆடு தொலைந்து விட்டது. பாருங்கள், அந்த ஆயனுடைய மனநிலை எப்படிப்பட்ட மனநிலை என்றால், இந்த 99 ஆடுகளையும் அப்படியே விட்டுவிட்டு தொலைந்து போன அந்த 1 ஆட்டை தேடி அவன் செல்லுவான். சிந்தித்து பாருங்கள், கற்பனை செய்து பாருங்கள், ஒரு ஆயன் ஒரு மலைப்பகுதியிலே காட்டுப்பகுதியிலே இந்த ஆடுகளை மேய்த்து கொண்டிருக்கிற பொழுது 99 ஆடுகள் இருக்கிறது, அந்த 1 ஆடை மட்டும் காணவில்லை என்றால் இந்த 99 ஆடுகளையும் விட்டுவிட்டு அவன் அந்த 1 ஆட்டை தேடி கண்டுபிடித்து அதனை கண்டுபிடித்த பின்பு தோளிலே சுமந்து வந்து எல்லோருக்கும் சொல்லுகிறான், பாருங்கள் தொலைந்து போன என் ஆட்டை கண்டுபிடித்து விட்டேன், வாருங்கள் மகிழ்ச்சியாக விருந்து உண்போம், ஏனெனில் தொலைந்து போயிருந்தது இது கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது என்று சொல்லுங்க. ஆகவேதான் மனமாற தேவை இல்லாத இந்த 99 நேர்மையாளர்களை குறித்து விண்ணகத்தில் ஏற்படும் மகிழ்ச்சியை விட, சந்தோஷத்தை விட, மனம் மாறிய இந்த 1 ஆளை குறித்து விண்ணகத்திலே பெரும் மகிழ்ச்சி உண்டாகும் என்று சொல்கிறார். ஆகவே பாவ நிலையில் இருந்து பாவி திருந்த வேண்டும் என்று சொல்லுகிறிருக்கின்றார். பாவிகளும் விண்ணரசிலே நுழைய வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். பாவிகள் மனம் மாறி திரும்பவும் ஆண்டவரிடத்தில் வர வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். அப்படியான ஒரு வாழ்வின் மகிழ்ச்சி பெரியதொரு வாழ்வின் மகிழ்ச்சியாக இருக்கும் என்பதை ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். ஆகவே தான் ஆண்டவர் சொல்கிறார், நான் இந்த உலகத்துக்கு வந்தது நேர்மையாளர்களுக்காக அல்ல, பாவிகளையே தேடி வந்தேன், ஏனெனில் வைத்தியர் தேவையானது நோயாளர்களுக்கே என்று சொல்லுகிறார். ஆகவே பாவிகளாக இருக்கிறவர்கள், பாவத்திலே வாழுகிறவர்கள், மனம் மாறி திரும்பவும் இறையாட்சிக்குள்ளே வர வேண்டும் என்ற ஆசையை ஆண்டவர் இயேசு கொண்டிருக்கிறார். ஆகவே பிரியமான சகோதர சகோதரிகளே, இந்த வருடங்கள் நிறைவடைய போகிறது. 2024 இன்னும் 2 மாதங்களில் நிறைவடைய போகிறது. வார மாதம் டிசம்பர் மாதம் வரப்போகிறது. ஆகவே இந்த வருடம் கடந்து செல்கிற பொழுது நாங்கள் எவ்வளவு தூரத்துக்கு ஆண்டவரிடத்தில் சேர்ந்து இணைந்திருந்தோம் அல்லது ஆண்டவரிடத்தில் இருந்து பிரிந்திருந்தோம், காணாமல் போயிருந்தோம் என்பதை இந்த நாட்களிலே நாங்கள் சிந்தித்து பார்க்க அழைக்கப்படுகின்றோம்.
அவ்வாறான சிந்தனைகளின் பொழுது நாங்கள் பாவம் செய்திருந்தால், அல்லது ஆண்டவரை விட்டு தூர இருந்திருந்தால், ஆண்டவரின் மந்தையில் இருந்து விலகி இருந்தால், ஆண்டவரின் உறவில் இருந்து பிரிந்திருந்தால், ஆண்டவருடைய பார்வையில் இருந்து விலகி இருந்தால், ஆண்டவருடைய பார்வையில் இருந்து அகன்றிருந்தால், ஆண்டவருடைய பார்வையில் குறைகளும் குற்றங்களும் பாவங்களும் செய்து அவருடைய அன்பில் இருந்து தொலைந்திருந்தால், நாங்கள் அந்த அன்பை மீண்டும் கண்டுபிடிக்க அவர் எங்களிடத்திலே வருகிற பொழுது நாங்களும் இணைந்து கொள்ளுவோம். ஏனெனில் பாவிகளை தேடி வந்தவர் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. நாங்களும் மனம் மாறுவோம், இயேசுவோடு மீண்டும் இணைந்து மகிழ்ச்சியின் விருந்திலே பங்கெடுப்போம். ஏனெனில் காணாமல் போனதை தேடி மீட்கவே மானிட மகன் இவ்வுலகத்திற்கு வந்தார். காணாமல் போன எங்கள் வாழ்வின் உறவு நிலைகளை இயேசு ஆண்டவர் கண்டுபிடித்து மீண்டும் உறவை ஏற்படுத்த விரும்புகிறார். தொலைந்து போனதை தேடி வந்த இயேசுவிடத்திலே நாங்களும் சரணடைவோம். ஏனெனில் நோயாளர்களுக்கே வைத்தியர் தேவை, நேர்மையாளர்களை அல்ல. பாவிகளாகிய உங்களையும் என்னையும் மீட்கவே இறைவன் வந்தார். ஆமேன்.